சத்குருவால் சக்தியூட்டப்பட்ட ருத்ராட்சத்தை உங்கள் இல்லத்தில் இலவசமாக பெற 83000 83000 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் செய்யவும். எல்லை பகுதிகளில் பதற்றமான சூழல் நிலவுவதால் உக்ரைனில் உள்ள இந்தியர்கள் முன் அறிவிப்பின்றி பிற நாட்டுக்கு செல்ல வேண்டாம் என உக்ரைனில் உள்ள இந்திய தூதரகம் எச்சரித்துள்ளது. உக்ரைனின் மேற்கு நகரங்களில் அடிப்படை வசதிகள் உள்ளதால் அந்த பகுதிகளில் தங்குவதற்கான பாதுகாப்பான சூழல் உள்ளது என்றும் கூறியுள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள ராணுவ தளத்தின் மீதான ரஷ்ய படைகளின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ராணுவம் அறிவித்துள்ளது. போர் மூன்றாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கீவில் இருந்து மேற்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ராணுவ படைகளுக்கு இடையே கடுமையான சண்டை நடைபெற்று வருகிறது. ரஷ்ய அரசு தொலைக்காட்சியில் நாட்டு மக்களிடம் உரையாற்றிய ரஷ்ய அதிபர் புட்டின், உக்ரைன் ராணுவம் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைந்தால் நமது அரசு போரை நிறுத்த தயார் என கூறினார். ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சரின் ஐரோப்பிய சொத்துக்களை முடக்க ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று உக்ரைனின் கதி என்ன என்பது முடிவாகிவிடும் என்றும், இக்கட்டான நேரத்தில் அமெரிக்கா வழங்கும் உதவிக்கு நன்றி என்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். உக்ரைனில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் இந்தியாவிற்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்படுவார்கள் என உக்ரைனில் உள்ள இந்திய தூதர் தெரிவித்துள்ளார். இந்தியர்களை தாயகம் அனுப்புவதற்கான விரிவான திட்டத்தை உருவாக்கி அதிகாரிகள் செயல்படுத்த தொடங்கியுள்ளனர் என்றும் கூறியுள்ளார். முதல் கட்டமாக 470 இந்திய மாணவர்கள் உக்ரைனில் இருந்து பக்கத்து நாடான ருமேனியா சென்று அங்கிருந்து இந்தியாவிற்கு புறப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தம் மற்றும் அமைதி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். பேச்சுவார்த்தையை எங்கு எப்பொழுது நடத்துவது என்பது குறித்து உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நடுவராக செயல்பட்டு ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும்படி இஸ்ரேல் பிரதமர் நப்தாலி பென்னட்டிடம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு தப்பி சென்று விட்டதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இதற்கு மறுப்பு தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ள அதிபர் ஜெலன்ஸ்கி, நானும் நாட்டின் அமைச்சர்களும் தலைநகர் கீவில் தான் இருக்கின்றோம் என கூறியுள்ளார். உக்ரைன் நாடாளுமன்றத்திற்கு அருகே நின்று கொண்டு பேசும் அதிபர், நாங்கள் அனைவரும் தலைநகர் கீவில் தான் இருக்கிறோம். பொதுமக்களும் ராணுவத்தினரும் இங்கு உள்ளனர். நமது சுதந்திரம் மற்றும் நாட்டை பாதுகாக்க நாங்கள் இங்கு இருக்கிறோம். நாங்கள் இங்குதான் இருப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். உக்ரைன் விவகாரத்தில் நடுநிலையை கடைபிடிப்பதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயநாத், உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான விவகாரத்தில் நாங்கள் நடுநிலையை கடைபிடித்து வருகிறோம் என கூறினார். எந்த தரப்பிற்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்றும், ஒவ்வொரு நாட்டிற்கும் தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம் என்றும் பேசினார். இலங்கை ஏற்கனவே கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு வரும் நிலையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் எங்களது நாட்டின் பொருளாதாரத்தில் மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறினார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் உக்ரைன் மீதானது மட்டுமல்ல, அப்பாவி மக்கள் மீதான பேரழிவை தரும் பயங்கரமான தாக்குதல் என நேட்டோ அமைப்பின் தலைவர் ஜென்ஸ் ஸ்டோலன்பர்க் கூறியுள்ளார். இது ஐரோப்பிய பாதுகாப்பின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும், இதனால்தான் நாங்கள் தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். நேட்டோ அமைப்பின் சிறப்பு படை கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள நேட்டோ நாடுகளின் எல்லைகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். உக்ரைன் எல்லையில் உள்ள நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள படைகளின் விவரங்கள் வெளியாகவில்லை. நேட்டோ அமைப்பின் வரலாற்றில் சிறப்பு படை களமிறக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். ரஷ்யா மீதான புதிய பொருளாதார தடைகளை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். ரஷ்யாவைச் சேர்ந்த 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பை வைத்துள்ள 4 மிகப்பெரிய வங்கிகள் மீது பொருளாதார தடை விதிக்கப்படுவதாகவும், அமெரிக்காவில் உள்ள அவற்றின் சொத்துக்கள் முடக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய முதலீட்டாளர்களிடம் இருந்து ரஷ்ய அரசு நிதி திரட்டுவதை நாங்கள் நிறுத்தியுள்ளோம் என்றும், எரிசக்தி வளமிக்க ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளால் எரிவாயு மற்றும் எண்ணெய் விலைகள் உயர்வதை தடுக்க அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் கூறியுள்ளார். எரிசக்தி வளமிக்க ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளால் எரிவாயு மற்றும் எண்ணெய் விலைகள் உயர்வதை தடுக்க
அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் கூறியுள்ளார். ரஷ்யா மீது இணையதள போரை தொடங்கியுள்ளதாக அடையாளம் தெரியாத ஹேக்கிங் குழு அறிவித்துள்ளது. முதல் கட்டமாக நாட்டின் அரசு ஊடகமான ஆர்டி தொலைக்காட்சியின் கம்ப்யூட்டர்களை ஹேக் செய்து செயல்பாடுகளை முடக்கியுள்ளதாக அந்த குழு தெரிவித்துள்ளது.